ഇത് ശരിയാവില്ല, പെർഫെക്റ്റ് ആയിരിക്കണം. റേഷ്യോ ടെമ്പറേച്ചർ എല്ലാം കറക്റ്റ് ആയി നോക്കിയിരുന്നോ? ഈ ദേഷ്യം ഞാനൊരു നുള്ളു കൊണ്ട് മാറ്റും. ഏതാ മോളെ ഈ ചായ? ട്രിപ്പിൾ ടീ, കുറച്ച് പൊടി, കൂടുതൽ ചായ. നല്ല രുചി, എന്താ കടുപ്പം. തോട്ടത്തിൻ പുതുമ നൽകും രുചിയുടെയും കടുപ്പത്തിന്റെയും ഒരു അപൂർവ മിശ്രണം. കണ്ണൻ ദേവൻ മലനിരകളിൽ നിന്നും ട്രിപ്പിൾ ടീ നുകരു ഒരു നുള്ളു മൂന്നാർ. வணக்கம். மீடியாநெட் செய்திகளுக்காக ராஜா. தலைப்புச் செய்திகள். மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இடுக்கி மாவட்டத்திலும் நோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. டெஸ்ட் பாசிட்டிவிட்டி 42% மேல் பதிவாகியுள்ளது. உறுதின நோயாளிகளின் எண்ணிக்கை 1600 கடந்துள்ளது. மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சிக்கூடம் கட்டுப்பாடுகளையும் கடுமையாக்கியது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடைமுறைப்படுத்திய ஞாயிற்றுக்கிழமை கட்டுப்பாடுகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தனர். மாவட்டத்தில் முக்கிய நகரங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. சாலைகளில் காவலர்களின் பரிசோதனையும் தீவிரமாக நடத்தப்பட்டது. அதே நேரம் மாநிலத்தில் கோவிட் மரண எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மூணார் டவுனில் குப்பைகள் பிரச்சினை அதிகரித்து வருகிறது. பஞ்சாயத்து குப்பைகளை நீக்கம் செய்ய புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வரும் நேரத்தில் இரவு நேர உணவு கடைகளும் சாலையோர வியாபாரிகளும் குப்பைகளை அலட்சியமாக தூக்கி எறிவதாக புகார். முதிரை பொடியாற்றின் ஓரங்களில் சட்டவிரோதமாக குப்பைகள் கொட்டுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மூணார் கிராம பஞ்சாயத்து. கடந்த வருடம் மழைக்காலத்தில் சேதமடைந்த மூணார் உடுமலைப்பேட்டை வெளிமாநில சாலையில் பெரியவாரி பாலம் அருகே உள்ள சேதமடைந்த சாலையை சரி செய்ய நடவடிக்கை இல்லை. சாலை வேலைகளின் டெண்டர் நடவடிக்கைகள் தொடங்கி ஒரு வருடம் கடந்த போதும் ஆரம்ப கட்ட வேலைகள் கூட தொடங்கவில்லை. சாலை முழுவதுமாக சேதமடைந்தால் வெளிமாநில போக்குவரத்து தடைப்படும். விரிவான செய்திகள். இடுக்கி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சிக்கூடம் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுத்திய கட்டுப்பாடுகளின் பாகமாக தமிழக எல்லைப்பகுதிகளிலும் கடும் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு ஏற்படுத்தப்பட்டது. கொரோனா தொற்றின் மூன்றாம் பரவல் தீவிரமடைந்ததோடு மாநிலத்தின் கோவிட் பாதிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததுடன் இடுக்கி மாவட்டத்திலும் ஒருநாள் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் உயர்ந்து வருகிறது. ஒருதின நோயாளிகளின் கணக்கு 1600 கடந்துள்ளது. டெஸ்ட் பாசிட்டிவிட்டியும் 42% மேல் உயர்ந்து வருகிறது. இதோடு கடும் கட்டுப்பாடுகள் மாவட்டத்திலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எந்த விதத்திலும் உள்ள ஆள்கூட்டங்களை மாவட்ட ஆட்சிக்கூடம் தடை செய்துள்ளது. கோவிட் விதிமுறைகளை கடைபிடிப்பதை உறுதி செய்ய செக்டரல் மெஜிஸ்ட்ரேட்டுகளுக்கும் காவலர்களுக்கும் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லை மாவட்டமான தமிழ்நாடு தேனியிலும் கோவிட் பாதிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் எல்லைப்பகுதிகளிலும் கோவிட் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. வார இறுதி ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமை அரசு ஏற்படுத்திய கட்டுப்பாடுகளும் இடுக்கி மாவட்டத்தில் முழுமையடைந்தது. தமிழ்நாட்டிலும் லாக்டவுன் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் எல்லைப்பகுதிகளும் அடைத்தே காணப்பட்டன. உணவுப் பொருட்கள் உட்பட உள்ளவை ஏற்றி வந்த தேவையான சர்வீஸுகளுக்கு மட்டுமே எல்லை கடந்து வர அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் வரும் நாட்களில் எல்லை கடந்து வரும் பயணிகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது. அதேநேரம் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்களும் சுய கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டுமென்று மாவட்ட ஆட்சிக்கூடம் அறிவித்துள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி. கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசு நடைமுறைப்படுத்திய ஞாயிற்றுக்கிழமை கட்டுப்பாடுகளுக்கு மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தனர். சாலைகளில் காவலர்களின் பரிசோதனை நடத்தப்பட்டது. மூணாரிலும் டவுனும் சாலைகளும் வெறிச்சோடி காணப்பட்டது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு ஏற்படுத்தியுள்ள லாக்டவுனுக்கு இணையான கட்டுப்பாடுகளுடன் மாவட்டத்திலுள்ள பொதுமக்கள் ஒத்துழைக்கும் காட்சிதான் காண முடிந்தது. முக்கிய சாலைகளில் உட்பட காவலர்களின் பரிசோதனை நடத்தப்பட்டது. அடிமாலி டவுன் முற்றிலும் வெறிச்சோடி காணப்பட்டது. குறைந்த அளவிலான வாகனங்கள் மட்டுமே சாலையில் சர்வீஸ் நடத்தியது. லாக்டவுனுக்கு இணையான கட்டுப்பாடுகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமென்றும் காரணமில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டுமென்றும் காவலர்கள் கேட்டுக்கொண்டனர். இன்று யாதொரு காரணவச்சாலும் யாரும் ஆவசியமில்லாத யாத்திரகளும் അതുപോലെ തന്നെ കൂട്ടം കൂടലുകളും ഒഴിവാക്കണം. അടിമാലി പോലീസ് കർശനമായ വാഹന ചെക്കിങ്ങും മറ്റ് അതിനോടനുബന്ധിച്ചുള്ള കാര്യങ്ങളെല്ലാം കർശനമായി നടത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ആവശ്യമില്ലാതെ വാഹനങ്ങളുമായിട്ട് പുറത്തിറങ്ങുന്നവരുടെ വാഹനങ്ങൾ പിടിച്ചെടുക്കുന്നതിനും അവരുടെ പേരിൽ കേസെടുക്കുന്നതിനുമുള്ള കാര്യങ്ങളെല്ലാം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ആയതുകൊണ്ട് ജനങ്ങളെല്ലാവരും അവരവരുടെ ജീവൻ സംരക്ഷിക്കുന്നതിനായിട്ട് പോലീസുമായിട്ട് സഹകരിക്കണം. അപ്പോൾ നല്ല രീതിയിൽ തന്നെ നിങ്ങൾ സഹകരിക്കുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. കർശനമായ പോലീസിൻ്റെ
സർവൈലൻസ് ഉണ്ടായിരിക്കുന്നതാണ്. ആയതിന് നിങ്ങളുടെ ഭാഗത്തു നിന്നുള്ള എല്ലാ സഹകരണങ്ങളും ഞങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്നു. തേവയാണ് സർവീസുകളിന് ഭാഗമാകുള്ള പയണങ്ങൾ മറ്റുമേ അനുവദിക്കപ്പെട്ടത്. നീണ്ടതൂര KSRTCകൾ സർവീസ് നടത്തിന. മുന്നതാക മുൻപതിവ് ചെയ്ത സുറ്റുലാ മയങ്ങൾക്ക് സെൽബവർ സാണ്ടുകളെ കാണിച്ച് സെല്ലാം. സുറ്റുലാ പയണികളാൽ നിറന്ന് കാണപ്പെട്ട മൂന്നാറും നീണ്ട കാലത്തിക്ക് പിൻപ് വെരിച്ചോടി കാണപ്പെട്ടത്. കടന്ന ദിനങ്ങളിൽ അധിക കൂട്ടം കാണപ്പെട്ട മൂന്നാർ ടൗണും ആട്കൾ നടമാട്ടമില്ലാമൽ കാണപ്പെട്ടത്. കുറേന്ത അളവിലാണ് വാഹനങ്ങൾ മറ്റുമേ സാളയിൽ ഇറങ്ങിയത്. ഒന്ന് രണ്ട് സുറ്റുലാ പയണികളിൻ വാഹനങ്ങൾ മറ്റും സാളയിൽ ഇറങ്ങിയത്. അനേത്തു ഞായറ്റുക്കിഴമകളിലും അധിക കൂട്ടം കാണപ്പെടക്കൂടിയ മൂന്നാർ ടൗണും ആട്കൾ നടമാട്ടമില്ലാമൽ കാണപ്പെട്ടത്. നോയ് തടുപ്പ് നടപടികളിൽ ഭാഗമായ അരസു ഏർപ്പെടുത്തിയ കട്ടുപാടുകൾക്ക് മൂന്നാറിലുള്ള തൊഴിലാളികളും പൊതുമക്കളും ഒത്തുഴപ്പ് കൊടുത്തനർ. കായകരി, പളസരക്ക്, പാൽ, മീൻ, ഇറച്ചിക്കടകൾ മറ്റുമേ മാവട്ടത്തിൽ തുറന്ന് സേൽപ്പെട്ടത്. ഇരവ് 9 മണി വരെ തിരക്ക് അനുമതിയുള്ളത്. ഹോട്ടലുകളിലും ബേക്കറികളിലും ഇരവ് 9 മണി വരെ പാർസൽ വാങ്ങലാം. മുന്നതായ തീരുമാനിച്ച തിരുമണങ്ങളിൽ പങ്കെടുപ്പതും മരുത്തുമണികൾക്ക് വാക്സിനേഷൻ തേവികൾക്ക് പയനം ചെയ്തും അനുമതിയുള്ളത്. വർക്ക്ഷോപ്പുകൾ തുറപ്പതും അനുമതി. மாநிலத்தில் கோவிட் மரண எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. இந்த மாதத்தில் மட்டும் 608 பேர் கொரோனா தொற்று பாதித்து மரணமடைந்துள்ளனர். வீடுகளில் கண்காணிப்பில் உள்ளவர்களில் மற்ற நோய்கள் உள்ள கோவிட் பாதித்தவர்கள் சிகிச்சை பெற தாமதிப்பது மரண எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. தற்போது படர்ந்து வரும் கொரோனா தொற்றை சாதாரணமாக பார்க்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாகத்தான் மரண கணக்குகள் அதிகரித்து வருகிறது. நோய் பரவலை அதிகரித்ததோடு உடல்நலம் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. ஜனவரி 16 8 பேர் மரணமடைந்தனர். 19 அது 49 உயர்ந்தது. கடந்த தினம் 70 பேர் மரணமடைந்துள்ளனர். நாட்டிலேயே உயர்ந்த ஒருநாள் மரண கணக்குகளில் ஒன்றுதான் கேரளத்தில் உள்ளது. ஆக்சிஜன் உதவி தேவைப்படுபவர்களின் எண்ணிக்கையும் கடந்த வாரத்தை விட 90% அதிகரித்துள்ளது. ICU கட்டில்களில் நோயாளிகளின் எண்ணிக்கை 57% உயர்ந்துள்ளது. வென்டிலேட்டர் உதவி தேவைப்படுபவர்களின் எண்ணிக்கை 23% அதிகரித்துள்ளது. உடலில் வேற ஏதாவது நோய் பாதித்தவர்களுக்கு கொரோனா பாதிப்பதும் மரண எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. கடந்த 2 வருடங்களிலும் கோவிட் பாதித்து வீட்டிலிருந்த ஆட்கள் சிகிச்சை பெற தாமதமானதும் மரணத்தை அதிகரித்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. தனியார் மருத்துவமனைகளில் இனியும் கோவிட் வார்டுகள் திறக்க தயாராகவில்லை. 50% கட்டில்கள் மாற்றி வைக்க வேண்டுமென்றும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. நியூஸ் டெஸ்க், மீடியாநெட். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாநிலத்தில் மாவட்ட அடிப்படையில் கண்ட்ரோல் ரூம்கள் திறக்கப்பட்டுள்ளன. கோவிட் பாதித்தவர்களின் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு கால் சென்டர்கள் தயாராகியுள்ளன. மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாவட்டத்தில் கோவிட் கண்ட்ரோல் ரூம்களில் கால் சென்டர்களில் கூடுதல் போன் நம்பர்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது. கோவிட் நோயாளிகளின் சிகிச்சையும் குவாரண்டைன் சம்பந்தமாக சந்தேகங்களுக்கு அந்தந்த மாவட்டங்களிலேயே அழைக்கும் விதத்தில் மாவட்ட கால் சென்டர்கள் தயாராகியுள்ளன. அவசர கட்டங்களில் கொரோனா நோயாளியை மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான உதவியை தேடுவதற்கும் வீட்டு கண்காணிப்பும் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளும் சிகிச்சை போன்றவற்றை குறித்துள்ள சந்தேகங்களுக்கும் பொதுமக்களுக்கு கண்ட்ரோல் ரூம்களை தொடர்பு கொள்ளலாம். 1800-4245-6400 என்ற நம்பரில் இடுக்கி மாவட்டத்திலுள்ள பொதுமக்களுக்கு கால் சென்டரை தொடர்பு கொள்ளலாம். இது மட்டுமல்லாது மாநிலம் முழுவதும் 24 மணி நேரம் செயல்பட்டு வரும் கால் சென்டர்கள் தயாராகியுள்ளன. கொரோனா தொற்றை குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் மருத்துவர்களின் ஆன்லைன் சேவைகளுக்கும் இந்த நம்பர்களில் தொடர்பு கொள்ளலாம். நியூஸ் டெஸ்க், மீடியாநெட். மூணாறில் பஞ்சாயத்தின் குப்பைகள் நீக்கம் செய்யும் வேலைகள் நடந்து வரும் நேரத்தில் இரவு நேர உணவுக் கடைகளும் சாலையோர வியாபாரிகளும் குப்பைகளை அலட்சியமாக தூக்கி எறிந்து வருகின்றனர். முதிரைப்புடையாற்றின் ஓரங்களில் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிராம பஞ்சாயத்து தலைவர் பிரவீணா ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். பஞ்சாயத்தின் தலைமையில் ஒரு பகுதியில் குப்பைகளை நீக்கம் செய்யும் நடவடிக்கைகள் நடந்து வருவதற்கிடையே மறுபகுதியில் இரவு நேரங்களில் செயல்பட்டு வரும் உணவு விற்பனை கடைகளில் இருந்து கொட்டப்படும் கழிவுகள் முதிரைப்புடையாற்றிலும் கரையோரங்களிலும் குவிந்து வருகிறது. மூணார் தபால் நிலையம் ஜங்ஷன் அருகில் இரவு நேரங்களில் செயல்பட்டு வரும் உணவு விற்பனை கடைகளிலிருந்துதான் இதுபோன்ற கழிவுகள் கொட்டப்படுகிறது. தபால் நிலைய ஜங்ஷனில் பார்க்கிங் வசதிகள் கூடுதல் விரிவுபடுத்துவதன் பாகமாக பஞ்சாயத்து அதிகாரிகளின் தலைமையில் பரிசோதனைகள் நடந்து வரும் நேரத்தில் குப்பைகள் கொட்டுவது பஞ்சாயத்தின் கவனத்திற்கு வந்தது. பஞ்சாயத்தின் உத்தரவுகளை மீறியும் குப்பைகள் கொட்டுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் பிரவீணா ரவிக்குமார் கூறியுள்ளார். போஸ்ட் ஆபீஸ் ஜங்ஷன் கிட்ட நம்ம நிக்கிறோம். இப்ப இங்க வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய தட்டு கடைக்காரங்க வந்து தேவையில்லாத அவங்களோட வேஸ்ட், அவங்களோட காய்கறி வேஸ்ட்ல இருந்து, ஃபுட் வேஸ்ட்ல இருந்து, பிளாஸ்டிக் வேஸ்ட்ல இருந்து எல்லா வேஸ்டையுமே வந்து ஆத்து சைட்லயாக்கும் நமக்கு தட்டிருக்காங்க. நமக்கு இங்க வந்து சின்ன பார்க்கிங்குள்ள ஒரு சம்விதானம் இங்க உண்டாக்குறதுக்காக நம்ம வந்து பாக்கும்போது தட்டு கடைக்காரங்களுக்குள்ள மொத்த வேஸ்டும் நம்ம முதிரப்புல ஆரோட்டியாக்கும் கிடக்கு. நம்ம கர்ஷணமா சொல்லியிருக்கோம், பிளாஸ்டிக்கு திறந்துருச்சும், நம்ம ஃபுட் வேஸ்ட்டு திறந்துருச்சு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு பயங்கர ஒரு மூணாருக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு வெற்றி கடையாக நமக்கு உண்டாக்குது. நம்ம மூணாறு வந்து ஒரு க்ரீன் சிட்டியாக மாற்றணுங்கிற ஒரு பிளான் வந்து நமக்கு இருக்கு. எல்லாரும் கூட நமக்கு சககரிக்கணும், இந்த இடத்துல நல்ல ஒரு பார்க்கிங் வசதி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம்.
இனி வந்து தேவையில்லாம வேஸ்ட்டுகளை வந்து ஆத்து ஒப்பரம்போக்களையோ ஆத்து பின்னாடியோ இல்லை தரந்திருச்சு வேஸ்ட்டு தராதவங்களுக்கு எதிராக பஞ்சாயத்தும் சரி போலீஸும் சரி கர்ஷனமான ஒரு நடவடிக்கை எடுக்கும். மூணாரின் மையப்பகுதியிலேயே இதுபோன்ற குப்பைகள் கொட்டுவது மூலம் மூணாரின் இயற்கை அழகும் நாசமடைவதுடன் சுகாதார பிரச்சனைகளுக்கும் காரணமாகியுள்ளது. பஞ்சாயத்து அதிகாரிகளின் தலைமையில் இதுபோன்ற குப்பைகள் கொட்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கை கொடுத்து நடவடிக்கை எடுத்து வரும் நேரத்தில் இதுபோன்ற அலட்சியமாக ஆற்றோரங்களில் குப்பைகள் கொட்டுவதும் தொடர்ந்து வருகிறது. பினிஷ் ஆண்டனி, நியூஸ் பியூரோ, மூணார். கட்டப்பனை அருகே புளியன்மலையில் மாநில சாலையோரத்தில் குப்பைகள் கொட்டுவது அதிகரித்து வருகிறது. அருகிலுள்ள பகுதிகளிலிருந்து வாகனங்களில் கொண்டு வந்த குப்பைகள் கொட்டப்படுகிறது. சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. அறுவை சாலை கழிவுகளும் கோழி இறைச்சி கழிவுகளும் உட்பட உள்ளவை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நிரந்தரமாக கொட்டப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு முன்பு பொதுமக்களின் தலைமையில் இங்கு குப்பைகள் நீக்கம் செய்து இப்பகுதி சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மீண்டும் இங்கு குப்பைகள் கொட்டப்படுவது தொடர்ந்து வருகிறது. கட்டப்பனை பகுதியிலிருந்து வாகனங்களில் கொண்டு வந்து குப்பைகள் சாலையோரத்தில் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வீடுகளில் இருந்துள்ள கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் அதிக அளவில் கொட்டப்படுகிறது. கழிஞ்ஞ பிராவசம் 2021 ஞங்கள் ஒரு 3 പ്രാവശ്യം പോകാൻ പറ്റുന്ന സ്ഥിതിയാണ്. ഇതിപ്പോ ഓരോ ദിവസം ഇന്ന് തന്നെ 12 ചാക്ക് കൂടുതലാണ്. ഇന്നലെ ഞങ്ങൾ എണ്ണി നോക്കിയിട്ട് ഇന്ന് 12 ചാക്ക് കൂടുതലായിട്ട് സമയത്തിലുണ്ടല്ലോ. ഈ വർഷത്തിന്റെ വാർഡ് ക്ലീനിങ് സമയത്തിൽ നമ്മൾ ഇത് ക്ലീൻ ചെയ്തതാണ്. കഞ്ചിപ്പാറ നമ്മുടെ പുളിയമലയില് കഞ്ചിപ്പാറ ഏരിയയില് വാർഡ് ക്ലീനിങ് സമയത്ത് മൊത്തം നല്ല നീറ്റായിട്ട് ക്ലീൻ ചെയ്ത ഭാഗമാണ്. എന്നിട്ട് ഇപ്പൊ കുറെ ദിവസമായിട്ട് കുറേ വേസ്റ്റ് ഒക്കെ ഇവിടെ വന്ന് ഇടുന്നുണ്ട്. ഞങ്ങള് ഇവിടെ സമീപത്ത് താമസിക്കുന്ന ആൾക്കാരാണ്. ഇവിടെ വേസ്റ്റ് കൊണ്ടുവന്ന് ധാരാളം കോഴി വേസ്റ്റ് ഉള്ള വേസ്റ്റ് എല്ലാം കൊണ്ടുവന്നത് വേസ്റ്റ് മുകളിൽ ഒഴുക്കി താഴത്തെ കുടിവെള്ള സ്രോതസ്സിലേക്ക് പോകും. നടന്നു പോകാൻ പറ്റില്ല. നായ്ക്കളെ വന്ന് ഉള്ള വേസ്റ്റ് എല്ലാം കൊണ്ടുവന്നത് കാട്ടിക്കൂടെ ഏലക്കാട്ടിക്കൂടെ റോഡിൽ കൂടെ എല്ലാം നിരത്തുകയാണ്. രണ്ടാൾ വീണ്ടും ഇവിടെ മുതൽ ആ റോഡിൽ റോഡ് മൊത്തം അവിടെ വളവ് വരെ ഇട്ടുകൊണ്ടിരിക്കുക. റോഡ് മൊത്തമുണ്ട്. துர்நாற்றம் மூலம் இப்பகுதியிலுள்ள குடும்பங்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ஏலத்தோட்டங்களில் வேலை செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. சிசிடிவி கேமரா வைத்தும் இரவு நேரங்களில் காவலர்கள் பட்ரோலிங் நடத்தியும் குப்பைகள் கொட்டுபவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, கட்டப்பனை. கோடைக்காலத்திற்கு முன்பே ஹைரேஞ்ச் பகுதியில் வெயில் அதிகரிக்க தொடங்கியதோடு விவசாய பகுதிகள் வறட்சி அபாயத்தில் உள்ளன. உற்பத்திகளுக்கான விலை சரிவை நேரிட்டு வரும் விவசாயிகளுக்கு கொரோனா பாதிப்பை தொடர்ந்து அதிக வெயிலும் கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த தினங்களில் 28 முதல் 30 டிகிரி வரை வெப்பம் பகல் நேரத்தில் அனுபவப்பட்டது. இரவு நேரத்தில் குளிரும் அதிகரித்துள்ளது. காலை 9 மணியாவதோடு இப்போது வெயிலும் அதிகரித்து வருகிறது. வெயில் அதிகரிக்க தொடங்கியதோடு ஏலம் உட்பட உள்ள உற்பத்திகளும் காயத் தொடங்கியதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மண்ணிலுள்ள ஈரப்பதம் இல்லாமல் போவது வெயில் அதிகரிக்க காரணம். அதனுடன் நீரோடைகளில் தண்ணீரும் வற்றத் தொடங்கியுள்ளது. சின்னார் உட்பட உள்ள நதிகளில் நீர்வரத்து குறைந்தது. ஆறுகளும் வற்றத் தொடங்கியுள்ளன. அதனுடன் கிணறுகளில் உள்ள தண்ணீரும் குறைந்துள்ளது. தற்போதுள்ள நிலை தொடர்ந்தால் பிப்ரவரி மாதத்தில் கடும் வறட்சி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏலம் விவசாயத்தை வெயில் அதிகமாக பாதித்துள்ளது. முன் வருடங்களிலும் வெயில் காலங்களில் ஏலம் அதிக அளவில் காய்ந்திருந்தன. இப்போது வெயில் தொடங்குவதற்கு முன்பே ஏலச்செடிகள் கரிய தொடங்கியுள்ளது. தண்ணீர் நனைத்துக் கொடுக்கும் போதும் செடிகளில் உள்ள இலைகள் காயத் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். அதிக அளவில் விளைச்சரிவை நேரிட்டு வருவதற்கிடையே விவசாயிகளுக்கு காலநிலையும் பாதிப்பாக மாறியுள்ளது. குறுமிளகு காப்பி விவசாயிகளுக்கும் அதிக வெயில் பாதிப்பாக மாறியுள்ளது. குறுமிளகும் காப்பியும் இப்போது விளைவெடுப்பு சீசனாகும். விளைவெடுப்பை தொடர்ந்து வெயில் அதிகரிப்பது செடிகளுக்கும் ஆபத்தாக மாறியுள்ளது. நியூஸ் பியூரோ, முரிக்காசேரி. மழைக்காலத்தில் சேதமடைந்த மூணார் உடுமலைப்பேட்டை வெளிமாநில சாலையில் பெரியவாரி பாலம் அருகே உள்ள சேதமடைந்த பகுதியை சரி செய்ய நடவடிக்கை இல்லை. சாலை வேலைகளின் டெண்டர் நடவடிக்கைகள் தொடங்கி 1 வருடம் கடந்த போதும் ஆரம்ப கட்ட வேலைகள் கூட இதுவரை தொடங்கப்படாமல் உள்ளது. மூணார் உடுமலைப்பேட்டை வெளிமாநில சாலையில் பெரியவாரி பாலம் அருகே உள்ள அப்ரோச் சாலை சேதமடைந்து 1 வருடம் கடந்தபோதும் சீரமைப்பு செய்வதற்கு நடவடிக்கை இல்லை. மூணாரிலிருந்து தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு பயணம் செய்வதற்கு பயணிகள் நம்பியுள்ள முக்கிய சாலையை அதிகாரிகள் அவகணித்து வருகின்றனர். அடுத்த மழைக்காலம் நெருங்கி வரும்போதும் சாலை வேலைகள் நடக்காததன் மூலம் இந்த பாதையில் போக்குவரத்து எந்த நிமிடமும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 2020 மழைக்காலத்தில் சாலை சேதமடைந்தது. சாலை சரி செய்ய பொதுப்பணித்துறை 2021 மார்ச் மாதம் டெண்டர் நடவடிக்கைகள் தொடங்கியது. 1 கோடி ரூபாயின் வேலைகள் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் டெண்டர் நடவடிக்கைகள் கூட நிறைவு செய்ய முடியாமலானதோடு வேலைகள் முடங்கியது. சாலை சேதமடைந்ததோடு சிரமப்பட்டுதான் ஒரு வாகனம் இந்த சாலையில் கடந்து செல்கிறது. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும் நேரத்தில் இங்கு போக்குவரத்து நெரிசலும் அதிகரிக்கிறது. தமிழ்நாடும் பெங்களூரும் போலுள்ள சம்ஸ்தானங்களில் யாத்திரை செய்து வரும் ஒரு ரோடான மூணாறு உடன்பட்ட ரோடு. மூணாறு கழிஞ்சிட்டு போன ஆ ரோடில் கழிஞ்ச மழகாலத்து அத்தையும் மழையில் ஆ ரோடு உறிஞ்சு போயிட்டு போகும். இது வரை ஆ ரோடு நன்னாக்குவான்
ഗവൺമെന്റ് അല്ലെങ്കിൽ ഇവിടുത്തെ എം എൽ എയോ അല്ല ആരും തയ്യാറാകാത്ത സാഹചര്യത്തിലാണ്. പുറമേ നിന്ന് ഒരുപാട് ടൂറിസ്റ്റുകൾ ഇവിടെ വന്ന് നിൽക്കുന്നു. അവർക്ക് വാഹനങ്ങൾ നിർത്താൻ വേണ്ടിയോ അല്ല അവർ നടന്നു പോയി അവിടെ ഇവിടെ നിന്ന് ഇരിക്കാൻ വേണ്ടിയും ഇവിടെ വാഹന സൗകര്യം ഇല്ല. വാഹനങ്ങൾ നിർത്തേണ്ട സ്ഥലം ഇല്ല. എല്ലാം വെള്ളത്തിൽ അടിച്ചുകൊണ്ട് പോയി. അത് പല പ്രാവശ്യം പറഞ്ഞിട്ട് പോലും ഇതുവരെ സർക്കാർ യാതൊരു നടപടിയും ഇല്ലാതിരിക്കുകയാണ്. ഈ മഴകാലത്ത് ഇതുപോലത്തെ അപകടം ഉണ്ടായാൽ അത് ദ്രുതഗതിയിൽ നന്നാക്കാൻ വേണ്ടിയാണ് പല സ്കീമുകളും ഉള്ളത്. ആ സ്കീമുകളൊന്നും മൂന്നാറിൽ ഈ ഗവൺമെൻറ് വന്നിട്ട് നടപ്പാക്കുന്നില്ല. വെറുതെ ജനങ്ങളെ പറ്റിച്ചിരിക്കുന്ന ഒരു സംസ്ഥാന ഗവൺമെൻറ്റാണ് നമ്മൾ കാണുന്നത്. ഈ റോഡ് എത്രയും വേഗം നന്നാക്കാൻ വേണ്ടിയുള്ള നടപടികളുമായി സർക്കാർ നടപടി ഉണ്ടാകും. சாலை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று கடந்த ஜூனில் அதிகாரிகள் அறிவித்த போதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த சாலை சேதமடைந்தால் வெளிமாநில போக்குவரத்து முழுவதுமாக தடைபடும், மட்டுமல்லாது சரக்கு போக்குவரத்தும் தடைபடும். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலை வேலைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூனார். இடுக்கி அரசு இன்ஜினியரிங் கல்லூரியில் எஸ்எஃப்ஐ மாணவர் தீரஜ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி நிகில் பைலி மற்றும் இரண்டாவது குற்றவாளி ஜெரின் ஜோஜோ போன்றவர்களின் கஸ்டடி கால அளவு முடிவடைந்ததோடு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். கத்தி கண்டுபிடிக்கப்படாத நிலையில் குற்றவாளிகளை மீண்டும் கஸ்டடியில் வாங்க உள்ளதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி தான் நிகில் பைலி உட்பட உள்ள 5 குற்றவாளிகளை தகவல் சேகரிப்பிற்காக காவலர்கள் கஸ்டடியில் வாங்கினர். கொலைக்கு உபயோகித்த கத்தி கண்டுபிடிப்பதற்காக கடந்த 4 நாட்கள் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று தேடுதல் நடத்திய போதும் கத்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை. கஸ்டடி காலளவு நிறைவு பெற்ற நிலையில் முதல் 2 குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் திரும்ப ஆஜர் செய்தனர். இவர்களுடன் விடப்பட்ட 3 குற்றவாளிகளை 20ஆம் தேதியே ஆஜர் செய்திருந்தனர். கத்தி கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நிகில் பைலியை மீண்டும் கஸ்டடியில் வாங்குவதற்கும் காவலர்கள் ஆலோசித்து வருகின்றனர். வழக்கில் 8 குற்றவாளிகள் ரிமாண்டில் உள்ளனர். இடுக்கி எஸ்பி இம்மானுவேல் போலிற்கு வழக்கின் விசாரணையின் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் பியூரோ, இடுக்கி. மறையூரில் சந்தன பாதுகாப்பில் இருந்த கிச்சு என்ற மோப்பனாய் மரணமடைந்ததை தொடர்ந்து ஃபிலா என்ற மோப்பனாய் சந்தன பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ளது. சந்தன பாதுகாப்பை தீவிரப்படுத்துவதன் பாகமாக ஃபிலாவை மறையூர் டாக் ஸ்குவாடுக்கு மாற்றியுள்ளனர். கிச்சு என்ற மோப்பனாய்க்கு பதில் ஃபிலா என்ற மோப்பனாய் வந்ததோடு சந்தன பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஒரு பெண் மோப்பனாய் சந்தன பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ளது. 2016 பிறந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பிரிவை சேர்ந்த ஃபிலா ஹைதராபாத்தில் உள்ள பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற பின்பு மூணார் வனவிலங்கு காப்பகத்தில் தொடர்ந்தது. சந்தன பாதுகாப்பை கூடுதல் தீவிரப்படுத்துவதன் பாகமாக ஃபிலாவை மறையூர் டாக் ஸ்குவாடிற்கு மாற்றியுள்ளனர். தற்போது பெல்வின் என்ற ஜெர்மன் ஷெப்பர்ட் பிரிவை சேர்ந்த நாய்தான் மறையூர் டாக் ஸ்குவாடில் உள்ளது. 2011 ஆகஸ்ட் 19ஆம் தேதி மறையூரில் டாக் ஸ்குவாட் தொடங்கப்பட்டது. அன்று கேரளத்தில் முதல் முறையாக வனத்துறையில் டாக் ஸ்குவாட் மறையூர் நாச்சிவேல் ஸ்டேஷனில் தொடங்கப்பட்டது. லேபரேட்டர் பிரிவை சேர்ந்த கிச்சு என்ற பெயரிலுள்ள மோப்பனாய்தான் தொடக்கத்தில் இங்கு இருந்தது. தொடர்ந்து பெல்வின் வந்தது. 8 வயது வரை இங்கு மோப்பனாய்கள் சேவை செய்யலாம். கிச்சுவின் சேவை 1 வருடம் கூட நீட்டிக் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து கிச்சு 11 வயதில் 2021 நவம்பர் 23ஆம் தேதி மரணமடைந்தது. இதைத் தொடர்ந்து மூணாரிலிருந்து ஃபிலா மறையூருக்கு மாற்றப்பட்டது. சவுந்தரராஜ், மணிகண்டன் போன்றவர்களுக்கு ஃபிலாவின் பராமரிப்பு வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. டாக் ஸ்குவாட் இருந்த கிச்சுவும் பெல்வினின் உதவியுடன் பல்வேறு சந்தன வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடித்துள்ளனர். இப்போது பெல்வினுக்கு துணையாக பயிற்சி முடிந்து வந்த ஃபிலாவும் சந்தன பாதுகாப்பிற்கு கூடுதல் உதவியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாக மறையூர் சென்ட்ரல் டிவிஷன் டிஎஃப்ஓ எம்ஜி வினோத்குமார் தெரிவித்துள்ளார். നേരത്തെ മറയൂർ ചന്ദ്രൻ ഡിവിഷനിൽ നടന്ന കൊള്ള തടയുന്നതിന് കിച്ചുവിനും പെൽവിനും സാധിച്ചു. പക്ഷേ കിച്ചു മരണപ്പെട്ടതിന് ശേഷം ഇപ്പോൾ പെൽവിൻ മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. അതിന് കൂട്ടായിട്ട് ഇപ്പോൾ ഫില എന്ന ഡോഗ് എത്തിയിട്ടുണ്ട്. ഇനിയിപ്പോൾ ചെക്ക് പോസ്റ്റ് വാഹന പരിശോധനയും നമ്മൾ ഫീൽഡ് സഞ്ചാരവും നടത്തുന്നത് കാരണം ഇത് ചന്ദ്രനക്കൊള്ള തടയാൻ സാധിക്കുമെന്നും സാധിക്കും. ന്യൂസ് ബ്യൂറോ, മറയൂർ. உயிரை பணையம் வைத்து வேலை செய்து வருகின்றனர் வண்டன்மேடு தபால் நிலையத்தில் வேலை செய்து வரும் தபால் ஊழியர்கள். கான்கிரீட் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் கட்டிடம் உள்ளது. கீரல் விழுந்த சுவர்கள், கான்கிரீட் சேதமடைந்த தூண்கள், சேதமடைந்த மேல்கூரைகள் போன்ற மோசமான நிலையில்தான் வண்டன்மேடு தபால் நிலையம் செயல்பட்டு வருகிறது. கட்டுமானத்திற்கு பின்பு சரியான பழுதுபார்ப்பு வேலைகள் கட்டிடத்தில் நடத்தவில்லை. கான்கிரீட் சேதமடைந்ததோடு இரும்பு கம்பிகள் துரும்பு பிடித்து நாசமடைந்தன. வண்டன்மேடு போஸ்ட் ஆஃபீஸின் நிலவில சோஜனையாவஸ்தான்பது ஏது சமயவும் നിലം പതിക്കാവുന്ന ഒരു പരുവത്തിലാണ് പോസ്റ്റ് ഓഫീസിന്റെ പുതിയ കെട്ടിടം നിലനിൽക്കുന്നത്. 45 വർഷം മാത്രം പഴക്കമുള്ള ഈ കെട്ടിടം ഇപ്പോൾ സത്യത്തിൽ അതിനകത്തിരിക്കുന്ന ഉദ്യോഗസ്ഥന്മാർക്ക് ജീവനിൽ ഭയന്നുകൊണ്ട് മാത്രമാണ് അതിനകത്ത് ജോലി ചെയ്തു വരുന്നത്. എന്നാൽ 125 വർഷത്തോളം പഴക്കമുള്ള
അതിനോട് ചേർന്ന് കാണുന്ന പഴയ കെട്ടിടത്തിന് യാതൊരു വിധത്തിലുമുള്ള കേടുപാടുകൾ നാളിതുവരെ സംഭവിച്ചിട്ടില്ല. ചെറിയ മെയിൻ്റനൻസ് ഒക്കെ ചെയ്ത് അത് ഇന്നും അങ്ങനെ തന്നെ നിലനിർത്തിയിരിക്കുന്നു. എന്നാൽ ഈ എടുത്ത് പുതിയ കെട്ടിടത്തിന് വേണ്ടി സർക്കാർ തലത്തിൽ എടുത്തിരിക്കുന്ന കോൺട്രാക്ടർമാർ ചെയ്ത അന്യായത്തിന്റെ ഒരു ഫലമാണ് ഇന്ന് നമ്മൾ. വണ്ടൻമേട്ടിൽ പണ്ടേക്കാല തപാൽ നിലയ കെട്ടിടം തർപ്പോ കെട്ടിടത്തിന് അരികിൽ അമൈന്നുള്ളത്. 120 വർഷം പഴമയാണ് എന്ത കെട്ടിടത്തിക്ക് എന്തവിധ സേതവും ഏർപ്പെടവില്ല. കട്ടമാണ വേലകളിലുള്ള കുളറുപടികൾ താൻ 45 വർഷങ്ങൾ മറ്റുമേ പഴമയാണ് കെട്ടിടത്തിന് ഇന്ന മോശമായ നിലയ്ക്ക് കാരണമെന്നും പൊതുമക്കൾ തെളിവിത്തുള്ളനർ. ന്യൂസ് ബ്യൂറോ കുമളി. ഇടുക്കി അഞ്ചുരുളി സുറ്റുലാ മയത്തിക്ക് സെല്ലും സാളി ആപത്താണ് നിലയിൽ ഉള്ളത്. കടന്ന മഴക്കാലത്തിൽ സാളിയൻ ഒരു പകുതി ഇടിന്ത പോതും ഇതുവരെയും സരി ചെയ്യാൻ നടപടിക്കില്ല. ഇടുക്കി അണയോരത്തിൽ കൂടെ കടന്നു സെല്ലും കോൺക്രീറ്റ് പാതയും ഒരു പകുതി താൻ ഇടിന്തത്. കൂട്ടമുള്ള നേരങ്ങളിൽ വാഹനങ്ങൾ ഇന്ന പകുതിയിൽ കടന്നു സെൻട്രാൽ പെരും വിപത്തുക്കും വായ്പുള്ളത്. അഞ്ചുരുളി ടണൽ പകുതിക്ക് സെല്ലും മൺപാതയും നിലച്ചരിവെ തുടർന്ന് സേതമടിഞ്ഞുള്ളത്. വനത്തുറയ്ക്ക് സ്വന്തമാണ് പാതയും വേലകൾക്ക് അരസ് നടപടിക്കെടുപ്പതായി അറിയിച്ചുള്ളതായി കാഞ്ചിയാർ ഗ്രാമപഞ്ചായത്ത് അറിയിച്ചുള്ളത്. ഗ്രാമപഞ്ചായത്തിന് യാതൊരു വിധ ഫണ്ടും വിനിയോഗിച്ച് അവിടെ നിർമ്മാണ പ്രവർത്തനങ്ങൾ നടത്താൻ സാധ്യമല്ലാത്തതിനാൽ നമ്മൾ ഫോറസ്റ്റ് റേഞ്ച് ഓഫീസുമായി ബന്ധപ്പെടുകയും അതിൻ്റെ ഭാഗമായി അവർ ഉടൻ തന്നെ അതിൻ്റെ എസ്റ്റിമേറ്റ് എടുത്ത് DFO അയച്ച് അതിൻ്റെ അംഗീകാരം മേടിച്ച് അവിടെ ആ അപകടാവസ്ഥ ഒഴിവാക്കുന്നതിനുള്ള നടപടികൾ ഉടൻ തന്നെ സ്വീകരിക്കാമെന്ന് അറിയിച്ചിട്ടുണ്ട്. അണിയോട് ചേർന്ന് കടന്നു സെല്ലും സാളിയിൻ നവീനപ്പെടുത്തൽ വേലകൾ തുടങ്ങുവതർക്ക് നടപടിക്കില്ല. ഏരളമാണ് സുറ്റുലാ പയണികൾ വന്ന സെല്ലും അഞ്ചുരുളിയിൽ പാതുകാപ്പ് വസതികൾ ഏർപ്പെടുത്തുവതർക്ക് അധികാരികൾ തയ്യാറാവതില്ല എന്ന പുകാരും എഴുന്നുള്ളത്. ന്യൂസ് ബ്യൂറോ രാജകുമാരി. കൊറോണ തൊറ്റ് അധികരിച്ച നിലയിൽ പള്ളിവാസ ഗ്രാമപഞ്ചായത്തിൽ കുരിശുപാറ അരികെയുള്ള കോട്ടപ്പാറ വ്യൂ പോയിന്റ് പയണികൾ ഇല്ലാമൽ വെറിച്ചൊടി കാണപ്പെടുന്നത്. സാധാരണ നാട്കളിൽ ഏരളമാണ് സുറ്റുലാ പയണികൾ ഇങ്ങു വന്ന് സെൽകുന്നത്. எப்போதும் பனிமேகங்கள் சூழ்ந்த மலைப்பகுதிகள், மலைப்பகுதியின் மேலிருந்து தூர காட்சிகள், எப்போதும் வீசியடிக்கும் குளிர்ந்த காற்று, இதுபோன்ற இயற்கை அழகு நிறைந்த பகுதிதான் கோட்டப்பாறை. இந்த இயற்கை அழகை காண்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்த கோட்டப்பாறை இப்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. ஒரு சில சுற்றுலா பயணிகள் மட்டுமே தற்போது கோட்டப்பாறைக்கு வந்து செல்கின்றனர். சூரிய அஸ்தமனத்தின் அழகிய காட்சிகளை கோட்டப்பாறையிலிருந்து காணலாம். பள்ளிவாசல் கிராம பஞ்சாயத்தில் குறிச்சிப்பாறைக்கு அருகில்தான் இந்த அழகிய இடம் அமைந்துள்ளது. கொச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டப்பாறைக்கு செல்வதற்கு மாங்குளம் சாலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் பயணித்தால் போதும். இயற்கை அழகுடன் பயணிகளின் மனதையும் இப்பகுதி கவர்ந்து வருகிறது. அதே நேரம் சுற்றுலா வாய்ப்புகள் அதிகமாக உள்ள போதும் அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறையும் போதும் மிகப்பெரும் தடையாகவே உள்ளது. கே.எஸ். அன்மோத், நியூஸ் பியூரோ, அடிமாலி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இடுக்கி மாவட்டத்திலும் நோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. டெஸ்ட் பாசிட்டிவிட்டி 42% மேல் பதிவாகியுள்ளது. உறுதின நோயாளிகளின் எண்ணிக்கை 1600 கடந்துள்ளது. மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சிக்கூடம் கட்டுப்பாடுகளையும் கடுமையாக்கியது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடைமுறைப்படுத்திய ஞாயிற்றுக்கிழமை கட்டுப்பாடுகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தனர். மாவட்டத்தில் முக்கிய நகரங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. சாலைகளில் காவலர்களின் பரிசோதனையும் தீவிரமாக நடத்தப்பட்டது. அதே நேரம் மாநிலத்தில் கோவிட் மரண எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மூணார் டவுனில் குப்பைகள் பிரச்சினை அதிகரித்து வருகிறது. பஞ்சாயத்து குப்பைகளை நீக்கம் செய்ய புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வரும் நேரத்தில் இரவு நேர உணவு கடைகளும் சாலையோர வியாபாரிகளும் குப்பைகளை அலட்சியமாக தூக்கி எறிவதாக புகார். குதிரை பொடியாற்றின் ஓரங்களில் சட்டவிரோதமாக குப்பைகள் கொட்டுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மூணார் கிராம பஞ்சாயத்து. கடந்த வருடம் மழைக்காலத்தில் சேதமடைந்த மூணார் உடுமலைப்பேட்டை வெளிமாநில சாலையில் பெரியவாரி பாலம் அருகே உள்ள சேதமடைந்த சாலையை சரி செய்ய நடவடிக்கை இல்லை. சாலை வேலைகளின் டெண்டர் நடவடிக்கைகள் தொடங்கி ஒரு வருடம் கடந்த போதும் ஆரம்ப கட்ட வேலைகள் கூட தொடங்கவில்லை. சாலை முழுவதுமாக சேதமடைந்தால் வெளிமாநில போக்குவரத்து தடைப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி.